அர்ஜுன் சம்பத்து. நான் சமஸ்கிருதத்தில் தான் வேதம் ஓதணும்னு சொல்கிறேன். அந்த வார்த்தையை சமஸ்கிருதத்திலே சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் வட மாநிலத்திலே நீங்கள் இருக்கிற கல்ச்சரை நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்து திணிக்கிறது அப்படிங்கிறத அந்த மொழியிலே நீங்கள் பேசுங்க, இல்லைன்னா நீங்கள் வட மாநிலங்களுக்கு போயிடுங்க. அர்ஜுன் சம்பத்து ஏதோ வந்து சமஸ்கிருதத்துக்கே பிறந்த மாதிரி பேசுகிறது. சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது நாடு இருக்கா? நீ அங்கே ஒரு நாடை நீங்கள் வந்து அமைச்சு நீங்கள் அங்கே போய் சமஸ்கிருதத்தை பேசுங்க. பாரத மாதா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தமிழ் அன்னை தான் இருக்குது, பாரத மாதான்னு ஒன்றும் இல்லை. இது போன்ற வந்து பாஜகவுக்கோ இல்லை ஆர்எஸ்எஸுக்கோ அனுசரணையான செயல்பாடுகளை வந்து தமிழக முதலமைச்சர்கள் வந்து அதை வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த கான்செப்டை நீங்கள் ஏற்றுக்கல? எப்போவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாரத மாதா, பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லி என்னை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டோம். அதுக்காக வந்து நீங்கள் தண்டனை கொடுத்தா கூட அதுக்கு வந்து ஜெயிலுக்கு வர போகமே ஒழிய வந்து பாரத மாதாக்கு ஜெயின்னு சொல்ல மாட்டோம். மாடுகளை கடத்துகின்ற மாஃபியா கும்பலுக்கு ஆதரவாக விசிக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் செயல்படுறாரு அப்படின்னு இந்துத்துவவாதிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஏதோ இந்து அப்படிங்கிற பேரை மட்டும் வச்சுக்கிறது, செய்கிறது பூரா ரவுடித்தனம், செய்கிறது எல்லாமே வந்து வழிப்பறி வேலைகள். ஒரு உதிரி கும்பல் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் கூட இருக்க மாட்டான், காவி வேஷ்டி மட்டும் போட்டுக்கிட்டு மாடு போகிறத வந்து எங்கள் சந்தையிலேருந்து போய் இதே வேலை எங்காவது ஒரு இடத்துல போய் மாடு பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா அங்கே போய் நின்று பாரத மாதாக்கு ஜெய சொல்லிவிட்டு அங்கே நின்று பிரச்சனை பண்ணுறது, வன்முறை பண்ணுறது, அதை வந்து மாடுகளை திருடுறது. திருட்டு கும்பல் தான் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இதுக்கெல்லாம் தலைமை யாருன்னா அந்த மாவட்டங்களில் இருக்கிற இந்த மாதிரி அர்ஜுன் சம்பத்து போன்ற ஆட்கள் தான் அங்கே வந்து இதுக்கு ஊக்கப்படுத்துறது. நான் சொல்கிறேன், இந்த பாரத மாதாக்கு ஜெயின்னு சொல்கிறது ஏன் சொல்லலைன்னா இதுதான், அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருது, இந்த மாதிரி மாடு பசுமாடை கடத்துகிறாங்க. ஆனால் இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, பசுமாடை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதில்ல, எருமை மாடு இந்த காளை மாடுக்கு இதுதான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, இதை வழிமறி நின்று வழிமறித்து இதை வந்து நீங்கள் வந்து கடத்துகிறாங்க அப்படிங்கிறது. அப்போ போலீஸ் வந்த உடனே இங்கே ஒரு எல்லோண்ட பிரச்சனை மாறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து கோசாலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மாடுகள் அனுப்பப்பட்டது எல்லாமே வந்து ப்ரைவேட் கோசாலை தான். அந்த கோசலையில் யார் நடத்துகிறாங்கன்னா இந்து உதிரிகள் தான், இவங்க தான் மாஃபியா கும்பல். பட்டியல் சமூகத்தினரை இழிவாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் மீரா மிதுன் மேலே வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட ஒரு ஏழு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர் வந்து கைது செய்யப்படலை. இன்றைக்கி மீண்டும் முடிஞ்சால் என்னை கைது செய்யட்டும் தமிழக அரசு அப்படின்னு சவால் விடுற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. நீதிமன்றமே தானாக முன் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். பிக்பாஸ்லேயே சேரி பிஹேவியர்னு சொல்லிட்டு காயத்ரி ரகுராம், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த காயத்ரி ரகம், அதை கண்டிக்கிறது கூட வந்து யாரும் இல்லை. கமலஹாசன் அங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் அதை கண்டிக்கலை. நான் ஒரு ராயல் ஃபேமிலியை வந்து சேர்ந்தவ, நான் ஒரு தமிழ் பொண்ணு, தமிழ் சாதின்றதுனால தான் என்னை வந்து இப்படி டார்கெட் பண்ணுறாங்க. அவ ராயல் ஃபேமிலியாக இருந்தால் பேசலாமா? வணக்கம். வணக்கம். திமுக ஆட்சி அமைத்து 100 நாட்கள் வந்து நிறைவடைந்திருக்குது, இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குது? இல்லை, பாராட்டுக்குரிய வகையில் தான் வந்து தொடங்கியிருக்கிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த ஆட்சி அப்படிங்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொங்கு சதை ஆட்சியாக தான் இருந்தது. மாநில உரிமைகள் பறிபோய் இருக்குது, தமிழ்நாட்டுடைய அடையாளங்கள் கடந்த காலத்தில் வந்து பறிபோய் இருக்குது. தமிழ்நாடு அப்படின்னாலே வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய பினாமி ஆட்சி தான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. குருமூர்த்திகள் போன்றவர்கள் வந்து இம்பார்ட்டன்ட் அரசு அப்படிங்கிறது வந்து அந்த அரசை சொன்னாங்க. இப்போ இது ஒரு ஆளுமையுள்ள அரசாக நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த 100 நாட்கள் அப்படிங்க கொண்டு வந்த அந்த நடைமுறை செயல்பாடுகள், மக்களிடம் அவர்கள் சந்திக்கிற அந்த சந்திப்புகள் அப்படின்னா ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை தான் நம்ம வந்து பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அனைத்து கோயில்களும் வந்து தமிழில் தான் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது, அது கடந்த ஆட்சியில் அதுக்கு சாத்தியமில்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி அறிவிக்கிறாங்க, அதுக்கான முன்னெடுப்புகளும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்கள் இந்து அறநிலையத்துறைக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை பூரா மீட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். கடந்த ஆட்சி காலத்தில் வேறு யாரோ கட்டுப்பாட்டில் இருந்தது, இப்போ அது வந்து மீண்டும் வந்து கொண்டு வர்றாங்க, தமிழில் அர்ச்சனை கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாக இவங்க வந்து முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். மற்றபடி அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் பெண்களுக்கு வந்து பேருந்துகளில் இலவசம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அரசு சார்பான அல்லது வாக்குகளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியாக கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இது நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அதுபோல் வந்து இந்த பொருளாதார சீர்திருத்தம், தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு குழு போட்டு அந்த குழுவில் வந்து ஜெயரஞ்சன் போன்றவர்கள் இல்லை வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் கூட அதில்
இருந்து அதை பண்ணுறாங்க. அது அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடாக நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ 100 நாட்களில் அவங்க வந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு சீர்திருத்தத்துக்கான ஒரு முன்னெடுப்பாக நான் வந்து பார்க்குறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த 100 நாட்களில் இதெல்லாம் செய்வேன் சொல்லி பல வாக்குறுதிகளை அவர் தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அதில் அதெல்லாம் மேக்ஸிமம் அவர் வந்து அதை பண்ணியிருக்கிறாரு. அந்த 100 நாட்களுக்குள்ளே வந்து இந்த 7 பேர் விடுதலையும் இருக்குது. 7 பேர் விடுதலையும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் துணிச்சலாக தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ராஜீவ் கொலை வழக்கில் பொய்யாக குற்றம் சுமத்தப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள். 7 பேர் விடுதலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய விடுதலை. 7 பேருடைய விடுதலை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை மாற்றும் அப்படிங்கிறதுனால நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இருந்து சனாதன எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்தீங்க. இப்போ இந்த 100 நாள் ஆட்சியை பற்றி பேசும்பொழுது இன்னொரு விஷயமும் இருக்குது. அமைச்சர் வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் வந்து தருமபுரியில் பாரத மாதாவுக்கு ஒரு சிலை திறப்பு விழா நடத்துகிறாரு. அதில் அவர் தான் சிலையை திறந்து வைக்கிறாரு. அதுபோல் அது அரசுலாவே நடக்குது. அதுபோல் கோவிட் சென்டர் சேவா பாரதியோடு இணைந்து கோவிட் சென்டரை வந்து திறக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகளெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருப்பு அப்படிங்கிறதே சனாதன எதிர்ப்பு தான். முத்தமிழஞ்சர் கலைஞராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து சனாதன எதிர்ப்பில் தான் வந்து திமுகவே முன்னெடுத்துறாங்க. அது ஒரு பெரிய போராட்ட களத்தில் தான் அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா திமுக இன்றைக்கி வந்து அசைக்க முடியாத ஒரு பேர் இயக்கமாக மக்கள் இயக்கமாக மாறி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் அவங்க சனாதனத்தை எதிர்த்தது, வர்ணாசிரமத்தை எதிர்த்தது, அதாவது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகள் என்னென்ன இருக்கோ, 10ஆம் பசலித்தனமான மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பகுத்தறிவு பாதையில் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை கொண்டு போனதில் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்குறோம். அப்படிப்பட்ட பேரியக்கம் கலைஞர் காலத்தில் கூட வந்து 1-2 பேர் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் கூட நெத்தியில் பொட்டு வச்சுட்டு போகும்போது கூட என்ன நெத்தியில் ரத்தம் அடியுது அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர் அவர்கள். அப்படி வந்து ஒரு பகுத்தறிவோடு இருந்த முதலமைச்சர் தான் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள். அவருடைய தொடர்ச்சியாக இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அல்லது தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து தமிழக முதலமைச்சருக்கு இருக்குது. பாரத மாதா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தமிழ் அன்னை தான் இருக்குது, பாரத மாதான்னு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இது போன்ற வந்து பாஜகவுக்கோ இல்லை ஆர்எஸ்எஸ்க்கோ அனுசரணையான செயல்பாடுகளை வந்து தமிழக முதலமைச்சர்கள் வந்து அதை வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது வந்து அதை தவிர்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். சனாதனம்ங்கிறது எந்த வடிவத்தில் வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. பாரத மாதா ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒருபோதும் நாங்கள் அதை ஏற்றுக்கோ, அந்த கான்செப்டை நீங்கள் ஏற்றுக்கல, எப்போவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாரத மாதா, பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லி என்னை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டோம். அதுக்காக வந்து நீங்கள் தண்டனை கொடுத்தா கூட அதுக்கு வந்து ஜெயிலுக்கு வர போகமே ஒழிய வந்து பாரத மாதாக்கு ஜெயன்னு சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தமிழ் அன்னை இருக்கிறாங்க, நாங்கள் வந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறோம் அல்ல அடையாளமாக இருக்கிறோம். ஏன் நான் வந்து இல்லாத ஒரு தாயை எதுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து முன்னிறுத்துகிறோம். அதனால் தமிழ்நாட்டுடைய அடையாளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு ஆளுமையாக வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னது போல் தமிழ்நாட்டுக்குன்னு தமிழ் அன்னை தான் இருக்கிறாங்க, பாரத மாதா இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதுதான் இதுபோல் அமைச்சர்கள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து அரசுக்கு இந்த ஆட்சிக்கு கெட்ட பேராக தான் உருவாக்கும். மத்திய அரசை ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த பாரத மாதா இந்த மாதிரியான விஷயங்கள், அண்மையில் ஜார்ஜ் பொன்னையா ஃபாதர் அவர் வந்து கைது செய்யப்பட்டார். அவரும் வந்து பாரத மாதாவை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறாரு. அப்போது ஒரு இந்துத்துவத்திற்கு ஒரு ஆதரவான போக்கை கையாள எடுக்கணும் அப்படின்னு திமுக முடிவு செஞ்சுருக்கா? இல்லை, அப்படி நான் அப்படி பார்க்கல. அதாவது இந்துத்துவத்துக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல, இல்லை இப்படி புரிஞ்சிக்கலாமா? ஏற்கனவே திராவிட இயக்கம் வந்து நாங்கள் இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இயக்கம் வந்து இன்றைக்கி நாங்களும் இந்து தான், நாங்கள் இந்து விரோதி இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா இந்த கைது நடவடிக்கைலாம் பார்க்கும்? இல்லை, அதாவது இப்போ ஜார்ஜ் பொன்னையாவுடைய பேச்சு வந்து எப்படின்னா யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசை விமர்சனம் செய்வது இல்லை நீங்கள் வந்து பாரத மாதாவை விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது நான் வந்து அதில் மாற்றுக்கருத்தில்லை. நீங்கள் அரசாங்கத்தை எப்படினாலும் விமர்சனம் பண்ணலாம்.
அதே போல் இல்லாத ஒன்று பாரத மாதான்னு சொல்கிறது, இல்லை வந்தே மாதரம் சொல்ல சொல்கிறது, இல்லை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்கிறது, அதை விமர்சனம் பண்ணுறது ஒன்றும் பெரிய தப்பில்லை. என்ன கேட்டால் தேசபக்தி கூட வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். தேசபக்தி இங்கே வந்து பாரதிய ஜனதாவோ ஆர்எஸ்எஸ்ஸோ சொல்கிற தேசபக்திங்கிறது போலி தேசபக்தி. அது வந்து இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அது குறித்து நிறையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. என்னை விட என் நாடு பெரிது, என் நாட்டை விட என் மக்கள் பெரிதுன்னு சொன்னவர். நாடு எனக்கு பெரியதில்லை, மக்கள் தான் எனக்கு பெரியது அப்படின்னு சொன்னவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்போ அந்த கோணத்தில் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கோம். மரியாதைக்குரிய அருட்தந்தை ஜார்ஜ் பொன்னையா அவர்களுடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது அதை கண்டிக்கக்கூடிய பேச்சு தான், அதில் எந்த மாற்று கருத்துமில்லை. ஆனால் நான் தமிழக முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, அவர் அந்த எந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். தென் மாவட்டத்தில் குறிப்பாக கன்னியாகுமரியில் மிகவும் மோசமாக ஆர்எஸ்எஸ் பாஜக கிறிஸ்தவர்களை வந்து ஒடுக்குறாங்க, தேவாலயங்களை வந்து அவங்க நொறுக்குறாங்க, ஒரு சின்ன ஒரு ஜபம் பண்ணக்கூட முடியாத ஒரு நெருக்கடியை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது கடந்த காலத்தில் இருந்தது, அப்போ அது வந்து தொடருது. அப்போ அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக தான் அவர் வந்து பேசியிருக்கிறார். மரியாதைக்குரிய அருள் தந்தையை வந்து அந்த கோபத்தில் தான் பேசியிருக்கிறாரு. கட்டிய தேவாலயத்தை வந்து நடத்த முடியாமல் நெருக்கடி கொடுத்து அதை மூடியிருக்கிறாங்க, அதுக்கு அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ காந்தி அவர்களே நின்று அதை வந்து பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து குற்றம் சுமத்துறாரு. ரொம்ப மோசமாக அந்த பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது கோயம்புத்தூர் பகுதியில் எப்படி வந்து மிக மோசமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ஒரு வன்மத்தோடு அவங்க வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி செயல்படுறாங்களோ, அதே போல் கன்னியாகுமரி பகுதியிலையும் அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. இந்த போக்கை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்குது. அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமானது, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்குகள் தான் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வந்து பெரும் வலிமை வாய்ந்த வாக்கு, அதோடு சேர்த்து தலித்துகள் வாக்குகள் நம்ம சேர்க்கலாம். அவர் வந்து சொன்ன வார்த்தை வேணால் தவறாக இருக்கலாம், நான் பிச்சை அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வந்து கண்டிக்கக்கூடியது தான். ஆனால் அந்த வாக்குகள் வந்து இவர்கிட்ட போயிருக்கு அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாது. தலித்துகள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்குகள் தான் திமுகவுக்கு வந்து வலிமை சேர்த்துருக்கு. இன்றைக்கி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு சதவீதம் என்ன, 3% தான், வெறும் 3% தான் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கான வித்தியாசம். அந்த 3% வந்து தலித்துகள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் போட்ட வாக்குகள் தான் இவங்களுக்கு கூடுதலாக வந்திருக்கு. அதனால் தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படி என்னென்னா, இன்றைக்கி உங்களை நீங்கள் வரணும், ஒரு நல்லாட்சி நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுறாங்க, இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுறாங்க, தலித்துகள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய மோசமான நடவடிக்கையின் மூலமாக, அவர்களுடைய வன்மமான அறிக்கைகள் மூலமாக இவர்கள் கைது செய்யப்படுவது அப்படிங்கிறது சொல்வதுங்கிறது வந்து அவர்களை வருத்தப்பட தான் வைக்கும். வழியே வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவு வந்து கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அருட்தந்தைகள் மிக மோசமாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதையும் கவனத்தில் எடுக்கணும் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். சமீபத்தில் நீங்கள் டிஜிபிட்ட ஒரு புகார் கொடுத்தீங்க, அதில் என்னென்னா உங்கள் மேலே மாடுகளை கடத்துகின்ற மாஃபியா கும்பலுக்கு ஆதரவாக விசிக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் செயல்படுறாரு அப்படின்னு இந்துத்துவவாதிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. அதாவது உண்மையிலே தமிழ்நாட்டில் மக்களுக்காக எதையும் பேசுகிறதில்ல, மக்களுக்காக எதுவும் செயல்படுறதில்ல. ரவுடித்தனம், இந்த கொலை கொள்ளை கடத்தல், பெண்கள் பாலியல், இதில் ரொம்ப வந்து தீவிரமாக செயல்பட்டுருக்கிறது இந்தியா முழுக்க செயல்பட்டுருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான். தமிழ்நாட்டில் வந்து அது வந்து அவங்க வந்து கூடுதலாக செஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த மாவட்டங்களில் மாடுகளை கடத்துகிற, மாடுகளை வந்து வழிப்பறி செய்கின்ற ஒரு கொள்ளை கும்பல், வழிப்பறி கொள்ளை கும்பல்னே சொல்லலாம், இவங்க வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. வந்து அந்த பகுதியில் இருக்கிற கால்நடை வியாபாரிகள் சங்கத்திலிருந்து எங்களுடைய தலைவர் அவர்களை சந்தித்தாங்க. அதே போல் எல்லா தலைவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஆசிரியர் அவர்கள் எல்லாத்தையும் சந்தித்து அங்கே நடக்கிற கொடுமைகளை அவங்க சொல்கிறாங்க. இல்லை என்ன நடக்குதாங்க? அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து சந்தையிலேருந்து மாடுகளை பிடிச்சிட்டு போய் விற்கிறாங்க. இப்போ காங்கேயம் சந்தையோ எங்கெங்கே சந்தைகள் இருக்கோ அங்கே மாடுகள் வந்து பிடிச்சிட்டு வந்து இன்னொரு சந்தைக்கு விற்பாங்க, இல்லை அந்த சந்தையிலேருந்து அவங்க வந்து கேரள சந்தைக்கு கொண்டு போவாங்க. எல்லா மாநிலங்களுக்கும் சந்தை இருக்குது, அந்த சந்தைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த 3-4 மாவட்டங்களில் மட்டும் வெறும் உதிரிகள், அதாவது ஒரு 4-5 பேர் தான், அவன் வந்து வேறு ஒரு இந்து மக்கள் முன்னணின்னு வச்சுக்கிடுவான்,
அல்லது இந்து மக்கள் கட்சின்னு வச்சுக்கிடுவான், இல்லைனா வந்து ஏதோ இந்து அப்படிங்கிற பேரை மட்டும் வச்சுக்கிறது. செய்கிறது பூரா ரவுடித்தனம், செய்கிறது எல்லாமே வந்து வழிப்பறி வேலைகள். ஒரு உதிரி கும்பல், ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் கூட இருக்க மாட்டான், காவி வேஷ்டி மட்டும் போட்டுக்கிட்டு மாடு போகிறத வந்து எங்கள் சந்தையிலேருந்து போய் இதே வேலை, எங்காவது ஒரு இடத்துல போய் மாடு பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா அங்கே போய் நின்று பாரத மாதா கி ஜே, நான் சொல்கிறேன் இந்த பாரத மாதா கி ஜேன்னு சொல்கிறது ஏன் சொல்லலைன்னா இதுதான், அவன் நின்றுக்கிட்டு மாட்டுக்கு முன்னாடி நின்று பாரத மாதா கி ஜேன்னு சொல்கிறான். அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருது, இந்த மாதிரி மாடு பசுமாடை கடத்துகிறாங்க. ஆனால் இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, பசுமாடை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதில்ல, எருதுகள் எருமை மாடு இந்த காளை மாடுக்கு இதுதான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, இதை வழிமறி நின்று வழிமறித்து இதை வந்து நீங்கள் வந்து கடத்துகிறாங்க அப்படிங்கிறோம். அப்போ போலீஸ் வந்த உடனே இங்கே ஒரு எல்லோண்டோ பிரச்சனை மாறக்கூடாதுங்கிறக்காக அவங்க வந்து கோசாலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கோசாலை நடத்துறது போகிறோம், இதுவரை வந்து அந்த மாடுகள் அனுப்பப்பட்டது எல்லாமே வந்து ப்ரைவேட் கோசாலை தான். அந்த கோசாலையில் யார் நடத்துகிறாங்கன்னா இந்த இந்து உதிரிகள் தான், இந்துங்கிற பேரில் இருக்கிற ரவுடிகள் தான், இந்துங்கிற பேரில் இருக்கிற இந்த கும்பல் தான் மாஃபியா வேலையை பண்ணுறாங்க. இப்போ இவங்க பூரா வந்து 10 லட்சரூபா 20 லட்சரூபா மாடுகளை வந்து கடத்திட்டு போய் அங்கே கோசாலையில் வச்சுருது. கோர்ட்டுக்கு போய் அந்த மாடை வாங்கும்போது மாடை கேட்கும்போது 4 மாடு செத்து போச்சு, 5 மாடு செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க. செத்து போச்சுன்னா வந்து அந்த மாடை இவன் விற்றுறான், அதுக்கு முன்னாடியே விற்கிறான். அதாவது வேலை என்ன அப்படின்னா வந்து இந்த மாடு சந்தைக்கிலேருந்து இவன் கொண்டு போய் போகிற இடத்துல வழிமறித்து அதை ஒரு பிரச்சனை பண்ணி அந்த மாடை வந்து கோசாலைக்கு அனுப்பி அந்த கோசாலிலேருந்து மாடுகளை திருடி விற்று அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி இருக்கிற இந்த கும்பல். இப்போ இவங்க தான் வந்து மாஃபியா வேலைகள் பார்க்குறாங்க, இவங்க தான் மாஃபியா கும்பல். நாங்கள் வந்து அதை தடுக்கிறோம். இன்றைக்கி வியாபாரிகள் வந்து எங்ககிட்ட முறையிடுறாங்க, அந்த முறையீட்டின் பேரில் எங்கள் தலைவர் சொன்ன அந்த அறிவுறுத்தலின் பேரில் டிஜிபி பார்க்குறோம். ஏடிஜிபி மரியாதைக்குரிய தாமரைக்கண்ணன் அவர்களை பார்த்தா அவர் ரொம்ப நிதானமாக கேட்டு பொறுமையாக கேட்டு இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஐஜிட்ட பேசுங்க நாங்கள் சொல்கிறோம் சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த பகுதியில் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து வியாபாரம் பார்க்குறாங்க. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் வட இந்தியாவில் தானே நடந்துட்டு இருந்துச்சு. மாடுகளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இந்துத்துவ அமைப்பினர் போய் தடுத்து நிறுத்துறதும் பாரத் மாதா கி ஜெய் சொல்கிறதும் தாக்குறதும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வட மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்குது தானே. அது இப்போ இங்கே கொண்டு வர்றாங்க, அங்கே இருக்கிற கல்ச்சரை இங்கே கொண்டு வர்றான். ஜெய் ஸ்ரீராம்னு யாரும் சொல்ல மாட்டான், இதுக்கு முன்னாடி இவன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறான். நாங்கள் வந்து வெளிப்படையாக வந்து சமஸ்கிருதத்தில் தான் வந்து வேத ஓதுவோம்னு சொல்கிறாரு யார், அண்ணன் அர்ஜுன் சம்பத்து. நான் சமஸ்கிருதத்தில் தான் வேதம் ஓதுவோம்னு சொல்கிறேன், அந்த வார்த்தையை சமஸ்கிருதத்திலே சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் அர்ஜுன் சம்பத்து நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து வட மாநிலங்கள் இருக்கிற கல்ச்சரை தான் நீங்கள் கொண்டு வரீங்க, நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் வட மாநிலத்திலே நீங்கள் இருக்கிற கல்ச்சரை நீங்கள் வந்து இங்கே கொண்டு வர திணிக்கிறது அப்படிங்கிறத அந்த மொழியிலே நீங்கள் பேசுங்க, இல்லைன்னா நீங்கள் வட மாநிலங்களுக்கு போயிடுங்க. இப்போ அங்கே இருக்கிற கல்ச்சர் தான் இது. நீங்கள் வந்து 4 பேர் 5 பேர் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து பாரத மாதா கி ஜெய சொல்லிவிட்டு அங்கே நின்று பிரச்சனை பண்ணுறது, வன்முறை பண்ணுறது, அதை வந்து மாடுகளை திருடுறது, திருட்டு கும்பல் தான் இந்த இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இதுக்கெல்லாம் தலைமை யாருன்னா அந்த மாவட்டங்களில் இருக்கிற இந்த மாதிரி அர்ஜுன் சம்பத்து போன்ற ஆட்கள் தான் அங்கே வந்து இதுக்கு ஊக்கப்படுத்துறது. நான் வந்து இந்து மக்கள் முன்னணி பாரு இந்துக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போயிருக்கேன். யாராவது ஒரு பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு எங்காவது போய் நின்றுருக்குறாங்களா, அதுவும் இல்லை. அதனால் என்னை கேட்டால் பொதுவாக வந்து அந்த மாவட்டங்களில் இருக்கிற இந்த வியாபாரங்கிறது ஒரு நேர்மையாக அரசினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்குது, எந்த இடத்துலையும் வந்து முறைகேடாக நடக்கலை. அப்படி முறைகேடாக நடந்துச்சுன்னா வந்து நீங்கள் போலீஸ் வந்து அவங்க மேலே வந்து ஃபைன் போடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஓவர்லோடு ஏற்றுறது 10 மாடு தான் ஏற்றணும் அப்படின்னா ஒரு 15 மாடு ஏற்றிட்டு போகிறாங்க, 20 மாடு ஏற்றிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் வந்து ஓவர்லோடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைன் போடலாம். ஆனால் நீங்கள் வந்து ப்ரைவேட் கோசாலைக்கு போதில்ல, ப்ரைவேட் கோசாலைக்கு போகும் அவன் விற்கிறான். அப்போ நாங்கள் கேட்டுக்கிட்டது என்ன, ப்ரைவேட் கோசாலைக்கு நீங்கள் அனுப்பக்கூடாது, தமிழ்நாடு அரசு சார்பாக வைக்கக்கூடிய கோசாலைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இவங்களுக்கான வியாபாரத்தை இல்லைன்னா இவங்களுக்கான வந்து லாபத்தை நீங்கள் ஏன் தர்றீங்க அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருந்தோம். அரசு வந்து காவல்துறை வந்து முழுமையாக எங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு கேட்டுட்டு இப்போ வந்து அதுக்கான கட்டுப்பாடுகளை விதித்து நாங்கள் வந்து திருப்பி வந்து பண்ணுறோம். இப்போ இந்த தமிழகத்தில் கோவில்களில் தமிழ் அர்ச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பாஜகவினர், இந்துன்ற அரசியலை முன்வைக்கிற பாஜகவினர் யாருமே அவ்வளோ வெளிப்படையாக ஒரு எதிர்ப்பை தீவிரமாக காட்டின மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த உதிரி அமைப்பினர் மட்டும் ரொம்ப தீவிரமான எதிர்ப்பை காட்டுறாங்க, சமஸ்கிருதம் தான் வேணும் அப்படின்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அதாவது பாரதிய ஜனதாவினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இவங்க நேரடியாக ஒன்று முதல்ல சொல்ல மாட்டாங்க, நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த உதிரிகளை பூரா முதல்ல பேச சொல்கிறது, அதுக்கு எடுபடிகளாக இருக்காங்கள்ல,
ஆர்எஸ்எஸ் கெழுபடி பார்ப்பனர்கள் கெழுபடியாக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள், பார்ப்பனர்களுக்கு தொண்டு ஊழியம் செய்யக்கூடிய அர்ஜுன் சம்பத்து, இவங்க மாதிரி ஆட்களை முதல்ல பேச சொல்கிறது. அர்ஜுன் சம்பத்து ஏதோ வந்து சமஸ்கிருதத்துக்கே பிறந்தவன் மாதிரி பேசுகிறது. நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர், தமிழ்நாட்டில் தான் நீங்கள் வந்து பேசுகிற, தமிழ் மொழியை தவிர வந்து நீங்கள் வந்து பல்மொழி வித்தகர் இல்லை அர்ஜுன் சம்பத்து. ஆனால் சமஸ்கிருதத்தில் நீங்கள் வந்து வேத ஓதுங்கன்னு சொல்கிறது யார் சொல்லி கேட்குறாப்புல? நீ வாடா, நீ பார்ப்பனர்கள் சொல்கிறத நீ வந்து இங்கே வந்து சொல்கிற. அதே சமஸ்கிருதத்தில் தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு நீ சமஸ்கிருதத்துலேயே சொல்லு. நான் வந்து ஆஹா, எங்கள் அண்ணன் வந்து பெரிய பன்மொழி வித்தகராக இருக்கிறாரு, சமஸ்கிருதம் தெரியும், அப்போ நம்ம வந்து அதை நியாயப்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஆக இது என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, எப்போயுமே வந்து பாரதிய ஜனதா அமைச்சர்களே பார்த்திங்கன்னா, ஒரு அமைச்சர் ஒன்று சொல்வார், ஜல்சக்தி தொடர்பாக மேகதாது வந்து நாங்கள் அனுமதி தரலைன்னு சொல்லி சொல்வார். இன்னொரு அமைச்சர் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்வார். எதை நீங்கள் எதை சொல்லுவீங்க? சுப்பிரமணிய சாமி ஒன்று சொல்வார், யசவந்த் சின்ஹா ஒன்று சொல்வார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவங்க வந்து உதிரிகளாக தான் உள்ளே இருப்பாங்க, ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதுபோல் இந்த பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. என்னென்னா சமஸ்கிருதம், அது செத்துப்போன சமஸ்கிருதத்தை அவங்க வந்து மீண்டும் வந்து புதகுழியிலிருந்து எடுத்து தட்டி எழுப்பி அவங்க வந்து முயற்சி செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது நடக்காது அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். இந்த ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமாக தமிழ்மொழி, தமிழ்நாட்டுக்கு தமிழருடைய அடையாளத்துக்கான ஒரு ஆட்சியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இவங்க சொல்கிற கூக்குரல், இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வந்து எதுவும் எடுபடாது. தமிழில் அர்ச்சனை அப்படிங்கிறது தமிழர்களுடைய உரிமை, தமிழ்நாட்டினுடைய உரிமை. நீங்கள் வந்து சமஸ்கிருதம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு தனி நாடு நீங்கள் வந்து, ஏன்னா சமஸ்கிருதத்துக்குன்னு ஒரு நாடு இல்லை. எனக்கு ஒரு நாடு இருக்குது தமிழ் மொழியை அடையாளப்படுத்தக்கூடிய, எனக்கு நாடு இருக்குது. சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது நாடு இருக்கா? நீங்கள் அங்கே ஒரு நாடை நீங்கள் வந்து அமைச்சு நீங்கள் அங்கே போய் சமஸ்கிருதத்தை பேசுங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து கன்னடத்தில் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? மலையாளத்தில் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு யாராவது சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுபோல் தான் வந்து சமஸ்கிருதம். உனக்கு ஒரு அவங்க எல்லாத்துக்கும் மொழி வழி மாநிலங்களில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாநிலத்துலேயும் அந்த மொழி சார்ந்து, தாய்மொழி சார்ந்துருக்கு. சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது ஒரு மொழி அடையாளப்படுத்தக்கூடிய மாநிலம் ஏதாவது இருக்கா? இதிலேருந்தே தெரியுது அது ஒரு அனாதையான ஒரு மொழி, ஒரு ஆதரவற்ற ஒரு மொழி, அது செத்துப்போன மொழி, அதை புதுப்பிக்க முயற்சி செய்கிறாங்க. அதுக்கு நீங்கள் 619 கோடி ரூபா நீங்கள் வந்து ஒதுக்குற, தமிழ் மொழிக்கு வந்து வெறும் 6 கோடி ரூபா தான் ஒதுக்குறீங்க. இந்த ஒன்றிய அரசனுடைய செயல்பாடுகளை சொல்கிறேன். செத்துப்போனால் அல்லது இல்லாத மொழி, சும்மா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் மொத்தமாகவே வந்து இந்தியாவில் வந்து அவங்க சொன்ன கணக்கில் வந்து 514 பேர் ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கு. அவங்களுக்கு இவ்வளோ நீ செலவு பண்ணுறேன், ஆனால் தமிழ் மொழிக்கு நீங்கள் வந்து கொடுக்க மாட்டேன். இதை பற்றி நீங்கள் அண்ணன் அர்ஜுன் பேசட்டுமே. எங்கள் மொழிக்கு, எங்கள் நாட்டுக்கு என்ன உரிமை மறுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் இதுக்கு ஒதுக்குங்கன்னு சொல்லி பேச சொல்லுங்கள். இல்லாத ஒரு மொழிக்கு, யாரும் பேசாத ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏன் வந்து இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அது வந்து பார்ப்பனர்களுடைய எடுபடி தான் இவங்களுடைய செயல்பாடுங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இந்த திமுகவினுடைய 100 நாள் ஆட்சியில் இன்னொன்று என்னென்னா, ரைடு. முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் வீட்டில் ஏற்கனவே ரைடு விட்டாங்க, இப்போ வந்து முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வீட்டில் 2 நாளாக வந்து இந்த ரைடு போயிட்டுருக்குது. இந்த ரைடு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் தான் நடத்தப்படுது அப்படின்னு அதிமுகவினரும் குற்றம் சாட்டுறாங்க. ஈவன் பாஜகவினரும், குறிப்பாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், இது ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக தான் இந்த ரைடு அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது அதிமுக கூட பாஜக கூட்டணியில் இருக்குது, அமைச்சராக இருக்கிற விஜயபாஸ்கர் மீது ரைடு நடத்துகிறாங்க, உள்ளே போய் பண்ணுறாங்க. அப்போ இந்த வார்த்தையை வந்து அவங்க சொன்னாங்களா? இல்லை, அதிமுக காரங்களே இது வந்து காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலை. ஒரு அமைச்சர் அமைச்சராக இருக்கும்போது ரைடு நடத்துகிறாங்க, நீங்கள் இதை விட வேறு எங்கேயுமே நடக்கும். இப்போ கூட அவர் அமைச்சர் இல்லை, எஸ்பி வேலுமணி அவர்கள் இப்போ அமைச்சர் இல்லை. அமைச்சராக இருக்கிற விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு பண்ணுறாங்க. பாஜக தரப்பில் இருந்து தான் அதை வந்து சொல்லி நடத்துகிறதாக அப்போ சொன்னாங்க. ஆனால் அப்போ கூட யாருமே சொல்லலையே, இது வந்து அதிமுகவும் சொல்லலை காழ்ப்புணர்ச்சி, பாஜகவும் சொல்லலை. சரி, அதை விட்டுருங்க. தலைமைச் செயலகத்தில் ஒரு அரசு நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த அரசு நடந்துக்கிட்டு இருக்கோம் தலைமைச் செயலகத்திலே அவங்க ரைடு பண்ணுறாங்க. இது அச்சுறுத்துறதுக்கா, பிளாக்மெயில் பண்ணுறதுக்கா அப்படிங்கிறத நம்ம அன்றைக்கி கேள்வி எழுப்பணும். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, அறப்போர் இயக்கம் பல ஆதாரங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்கவுங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, ராஜேந்திர பாலாஜி இப்படி நடந்திருக்கு, அவர் மேலே வழக்கு இருக்குது. அப்போ ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு ரைடு அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் நடக்கிறது. இப்போ இந்த
எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ரைடு அப்படிங்கிறது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்ட ரைடு தான் ஒழிய காழ்ப்புணர்ச்சியில் நடத்தப்பட்ட ரைடு அப்படின்னா நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா தான் அவர் தூக்கி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்படி எதுவுமே இல்லையே, நீங்கள் ரைடு பண்ணுறாங்க, என்ன ஆதாரம் கிடைச்சிதோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க வந்து கைது செய்யப்படலாம். அதனால் பாரதிய ஜனதா வந்து எப்படி அப்படின்னா ஒரு சந்தர்ப்பவாதிகள் அவங்கெல்லாம், எவ்வளவு மோசமான ஒரு சந்தர்ப்பவாதி அப்படின்னா ஆளுங்கட்சியில் இருந்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து இவங்களை ரைடு பண்ணி இவங்களை வந்து அச்சுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி அவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற ஒரு சந்தர்ப்பவாதி பிளாக்மெயில் தான் வந்து பாரதிய ஜனதா பண்ணுது. அதனால் வந்து திமுக நடத்துகிற ஒரு நேர்மையாக நடத்துகிற ஒரு ரைடை கூட அவங்க வந்து காழ்ப்புணர்ச்சின்னு சொல்கிறாங்கன்னா இதானே ட்ரெய்லரு, இன்னும் இருக்கல, இன்னும் நிறையா இருக்குல்ல, அப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். பட்டியல் சமூகத்தினரை இழிவாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் மீரா மிதுன் மேலே வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட ஒரு 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர் வந்து கைது செய்யப்படலை. இன்றைக்கி மீண்டும் முடிஞ்சால் என்னை கைது செய்யட்டும் தமிழக அரசு அப்படின்னு சவால் விடுற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் அதை நான் பார்க்கல, சொன்னாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக வந்து இந்த ஒரு பொது புத்தியிலேருந்து அவங்க பேசுகிறாங்க, இந்த சமூகம்னா இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூகத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. இது வந்து நேரம் வந்து நீதிமன்றமே தானாக முன் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ எத்தனையோ வழக்குகளில் வந்து தானாக முன் வந்து நீதிமன்றம் வந்து வழக்கு பதிவு கைது செய்ய சொல்லுது. அப்போ இந்த வழக்கை வந்து நேரம் அவங்கள கைது செஞ்சுருக்கணும். ஒரு பொது வெளியில் வந்து ஒரு கலைஞராக இருக்கக்கூடியவங்க, ஒரு எல்லா படங்களையும் வந்து பார்க்கணும்னு விரும்புகிறவங்க வந்து இவங்க படமும் பார்ப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு துறையில் இருக்கிறவங்க இப்படி சாதிய வன்மத்தோடு நடந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான போக்கு. இந்த ஆபத்தான போக்கு வந்து தடுத்து நிறுத்தப்படணும். ஏன்னா விஜய் டிவியில் நடந்த அந்த பிக்பாஸ்லேயே சேரி பிகேவியர்னு சொல்லிட்டு காயத்ரி ரகம், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த காயத்ரி ரகம், அதை கண்டிக்கிறது கூட வந்து யாரும் இல்லை. கமலஹாசன் அங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் அதை கண்டிக்கலை. அப்போ கண்டிக்கலேன்னு அர்த்தம் அதை ஆதரிக்கிறான்னு அர்த்தம். இப்போ இவங்க பேசுகிற பேச்சை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அதை யாரும் கண்டிக்கலைன்னா இவங்களுடைய பேச்சு எல்லோரும் ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் வந்து ஏதாவது வந்து எதிர இன்றைக்கி அவங்க வெளியிட்டிருக்கிற வீடியோவில் தன்னை ஒரு ராயல் ஃபேமிலியை வந்து சேர்ந்தவ, நான் ஒரு தமிழ் பொண்ணு, தமிழ் சாதின்றதுனால தான் என்னை வந்து இப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதில் என்னென்னா நீங்கள் வந்து அந்த வன்மம் தான், நீங்கள் வந்து சாதி ரீதியாக பேசினது தொடர்பான புகார் தான் அது. எல்லாத்துக்கும் நான் ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி மீது எல்லாமேலாம் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். ஆனால் இதுக்கு மட்டும் எஃப்ஐஆர் காவல்துறை போட்டிருக்கு. அது சட்டப்படி அவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது வந்து தடுத்து நிறுத்தப்படணும், இந்த மாதிரியான போக்கை வந்து தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கை. அவள் ராயல் ஃபேமிலியாக இருந்தால் பேசலாமா? நம்ம அவங்க எவ்வளோ பெரிய ராயலாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு சமுதாயத்தை நீங்கள் வந்து கேவலப்படுத்துறது இல்லை இழிவுபடுத்தி பேசுகிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலாது. இல்லை, இப்போ புது கோணமாக அவங்களோட வீடியோவில் மோடிக்கு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, பிரதமருக்கு கோரிக்கை வச்சு இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், ஸ்டாலின் ஆட்சியின் கீழே தான் இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. அப்போ இதிலேருந்தே தெரியுது அவங்க பின்னணி என்ன, அவங்க யார், பிஜேபி பின்னாடி இருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியுது. இல்லைன்னா பிஜேபி அடைக்கலம் கேட்குதா அப்படிங்கிறது நமக்கு வந்து இதிலிருந்து வெளிப்படையாக நமக்கு தெரியுது. பொதுவாக என்ன அப்படின்னா ஒரு சமுதாய ரீதியாக வந்து நீங்கள் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிறது, இழிவுபடுத்தி மாதிரி பேசுறது அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யணும் அப்படிங்கிறது சட்டம். அதுதான் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இது மாதிரியான செயல்பாடுகளை போக்குகளை கொண்டிருந்தால் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், அப்போ நடிகர்கள் சங்கம் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இப்படி வந்து மிக மோசமான ஒரு சாதிய வன்மம் கொண்ட ஒரு நடிகரை வந்து நீங்கள் எப்படி வந்து பார்ப்பீங்க? அப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம நடிக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு ரெட் கார்டு போடணும். நான் வந்து திரைத்துறையை சேர்ந்தவர்கள் கேட்டுக்கொள்வது இதுதான். நீங்கள் வந்து நிறைய படங்கள் நிறையா வந்து பண்ணுறாங்க, நிறையா வந்து கேரளாவிலெல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய இடங்களில் பண்ணியிருக்கிறாங்க. ரெட் கார்டு போட்டு அவங்கள வந்து தடை செய்யணும். அப்போ தான் வந்து இந்த துறை மீதான ஒரு நம்பிக்கையை வந்து மக்கள்கிட்ட வந்து வெளிப்படும். அதை மட்டும் நம்ம வந்து கேட்டுக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.